பழி வாங்கணும்னு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப உன்னை மன்னிக்கணுமா? வா, உன்னை என்ன போய் கையெடுத்து கும்பிடுறீங்க, அது பாவம். இனிமேலாவது பொண்ணுங்க விஷயத்துல கண்ணியமா இருக்கணும்னு உங்க மகன் கிட்ட சொல்லி வைங்க. இல்லனா இந்த மாதிரி தான் நிறைய அவமானப்படணும். தபர், நல்ல விஷயம் பண்ண அதுக்கு தேங்க்ஸ். அதுக்கு மேல அட்வைஸ் எல்லாம் பண்ணாத வர. நான் கிளம்புறேன் மேம். அம்மா வசுந்தரா, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கிட்ட வேலை செஞ்சா நல்லா இருக்கும். சேர்ந்துக்கிறியா? சாட்சி சொல்லி எங்க பேரை கெடுக்காத, 50 லட்சம் ரூபாய் தரேன்னு மேடம் சொன்னாங்க. உண்மையை சொல்லி நீ எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்ட, உனக்கு நான் வேலை தரேன்னு நீங்க சொல்றீங்க. இதுவும் எனக்கு நீங்க கொடுக்கிற வேலை தானே மேடம். உண்மையை சொன்னதுக்கு எதுக்கு மேடம் சன்மானம் வாங்கணும்? என்ன மன்னிச்சிருங்க வசந்த்ரா, சத்தியத்துக்கு சன்மானம் வாங்குறவ இல்ல மேடம். நான் வரேன் மேடம். என்ன வேடிக்கையா காட்டுறங்க? அவுட். வசுந்தரா எப்பவுமே இந்த வீட்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் சார், லோனை கொடுத்து உங்ககிட்ட திரும்பி வாங்கறதுக்குள்ள படாத பாடுபட வேண்டியிருக்கு. அடுத்த வாரம் பணம் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டோம், கழுத்தை பிடிச்சி எல்லாரையும் வெளித்தள்ள வேண்டியதான். வந்துட்டடா மகாராணி. ஏய், என்ன அசோக வனத்து சீத மாதிரி உட்கார்ந்து இருக்க? போ, போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து அப்படியே ஆரத்தி காட்டு. இல்லனா ஒண்ணு பண்ணு, நல்லா சுடு தண்ணி போட்டு அடிப்பட்ட காயத்துக்கு ஒத்தடம் கொடு. புரியல பாட்டி, எந்த காயத்துக்கு ஒத்தடம் கொடுக்கணும்? ஜேகேஆர் மாதிரி பெரிய குடும்பத்துக்கு போய் அவங்க மூத்த வாரிச குறை சொல்லிட்டு வந்திருக்கே, உன்னை உதச்சு அனுப்பாம என்ன பண்ணுவாங்க? ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த காந்திமதியோட மானத்தை வாங்கணும்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல பாட்டி, அவங்க என்ன பாராட்டதா செஞ்சாங்க. அவங்க குடும்பத்துக்கு நான் பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. ஓ, அவ்வளவு பெரிய கோடீஸ்வர குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்களா? அது என்ன ஹெல்ப் பண்ணா தெரிஞ்சுக்கலாமா? அந்த தீபா மேலதான் தப்பு. இதான் பாட்டி நடந்துச்சு. உன்னை உதச்சு அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். அப்ப நீ அங்க போனது ரொம்ப நல்லதா போச்சு இல்லம்மா. ஏய், என்னடா தம்பி,
நம்ம மொத்த குடும்பத்துக்கும் நல்ல ஆப்பு வச்சுட்டு வந்திருக்கா, அதை ஏன்னு கேட்காம பெருசா பாராட்டிக்கிட்டு இருக்க. நமக்கு என்னக்கா அதுல பிரச்சனை? ஏண்டா இப்படி பழைக்க தெரியாம இருக்க? அந்த தீபாவை அடிச்சு துரத்திட்டா 50 லட்சம் தரேன் அந்த பொம்பளை சொல்லிருக்கா. அவளை அடிச்சு துரத்திட்டு 50 லட்சத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு நியாயமா இருக்கேன்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிற, அதையே நீ கை தட்டி பாராட்டிட்டு இருக்க. ஏண்டா அந்த பேங்க்கார நடு வீட்டுல வந்து நம்மளுக்கு எப்படி கத்திட்டு போறா? உன் பொண்ணு கொண்டது நியாயத்தை வச்சுட்டு என்னடா பண்ண போற? ஐயோ 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 ஐயோ, 50 லட்சம்டா, 50 லட்சம் போச்சே. டேய், அந்த 50 லட்சம் வந்திருந்தா பேங்க்கார மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு கடன் ஒழிஞ்சதுன்னு உன் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிருப்பேன். பாட்டி, என் அப்பா ரத்தம் என் உடம்புல ஓடலனாலும் அவரு சொல்லி கொடுத்த நேர்மை இன்னும் என் ரத்தத்துல ஓடிட்டுதான் இருக்கு. ஐயோ, எனக்குன்னு வந்து சேர்றீங்க பாருங்க. ஒரு நிமிஷத்துல 50 லட்சம் ரூபாய் போச்சுடி. இனிமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமாடி? ஒரு விக்கட்டவே, சாட்சி சொல்ல போன இடத்துல மனசாட்சிய எப்படி பாட்டி கொள்றது? ஏய், உன்னை என்ன கத்தி எடுத்துட்டு போய் கொலையா பண்ண சொன்னாங்க? அடியே, இன்னும் ஒரு வாரத்துல நம்ம மான மரியாதை மட்டும் இல்ல, இதோ இந்த வீடு சேர்ந்து போக போகுது. பேங்க்கார அப்படியே எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கான். இப்ப என்ன பண்ண போறீங்க? என்னமோ பண்ணி தொலைங்க. எனக்கு என்ன அக்கா, பணம் வேணும்னு சொன்னா ஓகே, அவங்க தான் உன்னை செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்கல்ல, அது ஏன் வேணான்னு சொன்ன? நீ மட்டும் அந்த வீட்டுல செக்ரட்டரியா ஜாயின் பண்ணிருந்தனா, நானும் அந்த வீட்டுக்கு வந்து அங்க இருக்கவங்க கூட எல்லாம் பேசி பழகிருப்பேன். போக்கா, கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிட்ட. ஆமா, அவங்க கூட பழகி நீ என்னமா பண்ண போற? என்னடா கூறு கேட்ட தரமான கேள்வி! பெரிய இடத்துல பழக்கம் வச்சுக்கிறது நல்ல விஷயம் தானடா, நாலு பின்ன நமக்கு ஏதாவது யூஸ் ஆகும்ல. என்னமோ இவ காலடி எடுத்து வச்ச இடம் நல்லா இருக்கும்னு நீ தான் சொன்ன. இப்ப இங்க தரித்திரம் தாண்டவ மாடுது. வசுந்தரா ஏதாவது வேண்டான்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குக்கா. அப்படியாப்பா? அப்ப சரி, எதுக்கு இன்னும் இங்கே உட்கார்ந்திருக்க? போ, ரூமுக்கு போய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டு, நாம இங்கிறது கிளம்போ. எதுக்குக்கா? எதுக்கா? ஏண்டா, பேங்க்கார நல்லா மிரட்டி போனதை நீ தானே கேட்டுட்டு இருந்த. இன்னும் ஒரு வாரத்துல இந்த வீட்டோட டியூ கட்டலன்னு வெச்சுக்கியே, நம்ம எல்லாரையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனானே. டேய், அவன் வந்து நம்ம கழுத்தை நெரிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடுறது நல்லதா இருக்கும். ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்கம்மா போறது? நடு ரோட்ல போய் தான் நிக்கணும். அதான் வந்த மகாலட்சுமிய வேணான்னு தட்டி விட்ட நமக்கு அதுதான் கதி. வேற என்ன செய்யறது? யாரும் எங்கேயும் போக வேண்டாம், நான் வேண்டான்னு சொன்ன செக்ரட்டரி வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன். டேய், இப்பதான் இவளுக்கு அறிவு வந்திருக்கு. ஆனா அதை என்கிட்ட சொல்லி என்ன செய்யறது? அங்க போய் நீ வேலைய வேண்டான்னு சொன்னது தப்பு, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இத பாரு, அட்வான்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வா. நான் ஃபேஷியல் பண்ணி, எனக்கு இல்லடா, இலக்கியாவுக்கு ஃபேஷியல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நீ வா, நான் உள்ள போறேன். வா 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 வா. பாருமா, பாட்டி சொல்றதுக்காகவெல்லாம் நீ உன் முடிவை மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்காக நீ கஷ்டப்படாதம்மா. இல்லம்மா, குடும்பமே ரோட்ல நிக்கிறத விட நான் எடுத்திருக்கிற முடிவு ஒன்றும் தப்பா தெரியல. நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலப்பா. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நாளைக்கே செக்ரட்டரி வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு வரேன். நெரிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடுறது நல்லதா இருக்கும். பதினஞ்சு நாளுக்குள்ள பணத்தை கட்டலன்னு வையே, அதுக்கப்புறம் உங்க அப்பாவை நீ ஜெயில தான் பார்க்கணும். எங்கிட்ட வேலை செஞ்சா நல்லா இருக்கும். ஆகாட்டு ஆ
நல்லா இருக்கா? ம், சூப்பரா இருக்கு. குட். ம். என் தங்கம் இல்ல. பயங்கர பேடா இருக்கு, விட்டுரு. யாருக்காகவும் வேண்டாம். இந்த பப்பி மாவுக்காக கடைசியா ஒரு வாயிடா கண்ணா. பப்பி மா இதெல்லாம் சாப்பிட்டதே உனக்காகத்தான். எப்பவோ ஒரு நாள் தான் வீட்டுக்கு வர்ற, அதிசயமா சாப்பிடுற. நல்லா சாப்பிடுற செல்லம். ஓ நோ நோ நோ. பப்பி மா கம் ஆன் ஸ்டாப் இட். அதே இல்ல இது. அச்சு ஒரே ஒரு வாய் தானே. அவன் என்ன குழந்தையா? ஏன் இப்படி தாங்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு தான் கை இருக்குல்ல. அது வெறும் சாராய கிளாஸ் மட்டும் தான் பிடிக்குமா? அந்த கையால சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியாது. ஏய் நில்லுடி. எதுக்குடி திரும்ப வந்த? இல்ல செக்ரட்டரி வேலைக்கு சொல்லிருந்தாங்க ஜாயின் பண்ணலாம்னு. போனா போது ஜாயின் பண்ணிக்கலாம்னு மகாராணி முடிவு பண்ணிட்டீங்களோ? நினைச்சா வரத்துக்கு இல்லனா வேணாங்கிறதுக்கு இது ஒண்ணு பிளாட்ஃபார்ம் கடை கிடையாது. ஓடி வெளியே. இல்ல எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். பிளீஸ்ங்க ஒரே ஒரு தடவை நான் மேடம் கிட்ட பேசிக்கிறேன்னு. நீ யார்கிட்டயும் பேச முடியாது. இங்க நான் வச்சதுதான் சட்டம். கெட் அவுட்னு சொன்னா வெளியில போனு அர்த்தம். ஓடி வெளியில. என்ன பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஓடின்னு சொல்றேன்ல. எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் தம்பி. ஹாய். என்ன வீட்டுக்கு வந்து அப்படியே போறீங்க? மாமா இவ்வளவு எதுக்கு உள்ள கூப்பிடுறீங்க? இவ்வளவு வெளியில போக சொன்னதே நான் தான். ஏய் நீ உன் வேலையை மட்டும் பாரு. நீங்க சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல ஜாப் விஷயமா. ஓ ஜாயின் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க. அம்மா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ உள்ள வாங்க. சுச்சி இப்ப எதுக்கு அச்சுவ திட்டுற நீ? அம்மா வசுந்தரா வந்திருக்காங்க. வாமா வசுந்தரா. ஹேய் நீ எதுக்கு வந்தீங்க? தனியா வந்திருக்கியா இல்ல கூட்ட வந்திருக்கியா? ஆனந்த் தேவையில்லாம இங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லு. சொல்லுமா என்ன விஷயம்? நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நேத்து நான் தூக்கி போடும் போது நீ எடுத்துட்டு போயிருந்தா உனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உழைச்ச காசே உடம்புல ஒட்டுறது இல்ல. அந்த காசை எடுத்துட்டு போய் நான் நல்லா இருந்திருக்க முடியுமா? முட்டாள் தனு பண்ணிட்டோங்கிறத ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். வாய மூடு நட்சத்திரா. இவங்க என்ன பேசுறாங்கிறது உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இவங்கள மாதிரி நல்லவங்களை நீ உன் லைஃப்ல பாத்துருக்கவே மாட்டேன். அம்மா இவங்க வேலையில ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நிஜமாவா? ஆமா. நேத்து வேணான்னு வரப்பா சொல்லிட்டு போன, இன்னைக்கு தேவைப்படுதோ? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடக்காது. வேலையெல்லாம் கிடையாது, போயிட்டு இரு. நானும் இதே தான் பாட்டி சொன்னேன். இந்த ஆனந்த் மாமா தான் உள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு. எப்பமா ஜாயின் பண்ற? எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு எவ்வளவு சேலரி வேணும்? முன்னாடி எல்லாம் சரிமா. அத்தை மாமா தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு ஜாயின் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு சரியான ஆள் கிடைக்கலனா நான் வேணும்னா மாமாக்கு செக்ரட்டரியா இருக்கட்டுமா? ஒன்ன மாதிரி ஆளு அவனுக்கு செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு அவன் சும்மாவே இருக்கலாம். வசுந்தரா மாதிரி ஆளுதான் அவனுக்கு இப்ப வேணும். சுச்சி ப்ளீஸ் அச்சு விஷயத்துல நீ தலையிடாத. உங்க பேர சந்தோஷத்துல குறுக்க வராதன்னு சொன்னீங்க. நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா தானே இருந்தேன். ஆனா இந்த வீட்டு கௌரவத்துக்கு ஒரு கலங்கம் வருதுன்னா அப்ப நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்களும் சரின்னு தானே சொல்லியிருக்கீங்க? மா பேப்பர் வொர்க்ஸ் ரெடி பண்ணட்டுமா? இப்ப எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்க போறீங்க? இவ அட்வான்ஸ் தூக்கிட்டு ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நட்சத்திரா இன்னொரு தடவை நான் இருக்கும்போது இப்படி பேசுன பல்ல உடைச்சிருவேன்.
பணம் தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நேத்து உங்க பாட்டி கொடுத்தப்பவே இவ வாங்கிட்டு போயிருப்பா. இருந்தாலும் சுச்சி, நான் சொல்றேன், இவ உங்க பேரை பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எந்த பொண்ணோட நிழலையும் இவ மேல பட விட மாட்டான். அதுதான் இந்த குடும்பத்துக்கு இப்ப வேணும். நீ இதுல சைன் பண்ணுமா? அச்சு, உனக்கு எவ்வளவு அட்வான்ஸ் வேணுமோ ஆனந்த் கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. கேட்ட உடனே கடவுள் வரம் கொடுத்துட்டார்னு மட்டும் நினைச்சிடாத. நீ வேலை பார்க்க போறது ஆபீஸ்ல இல்ல, ஃபேண்டசி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற என் பேரன் கிட்ட. அவன் பிடியே இல்லாத கத்தி மாதிரி. நீ எப்படி ஹேண்டில் பண்ணாலும் ஆபத்து உனக்கு தான். டேக் கேர். வசுந்தரா, எதுக்கெல்லாம் நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். மேடம், அர்ஜுன் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். அர்ஜுன் சார். என்ன, டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டியா? டியூட்டில ஜாயின் பண்ணி 15 நிமிஷம் ஆகுது. ஹால்ல இருந்து நான் இருக்கிற இடம் வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? சார், நான் உங்க ரூமுக்கு தான் போனேன், நீங்க அங்க இல்ல சார். இது ஏன் வீடு? நான் எங்க வேணாலும் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அவ்வளவு கோபப்பட்டு அடிச்சிட்டு போனல்ல. நவ யூ ஆர் மை செக்ரட்டரி. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும். நான் என்ன செஞ்சாலும் நீ பொறுத்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. எப்படி வந்து சிக்ன பாத்தல்ல? சார், இப்போ உங்க கூட சண்டை போடுற சிச்சுவேஷன்ல நான் இல்ல. நடந்ததுல என் தப்பு ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஓஹோ, எனக்கு தப்புன்னு தெரிஞ்சதா நீங்க சாரி கேப்பீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பண்ணது தப்பா தெரியலன்னு அர்த்தம் உனக்கு, அப்படிதானே? சார், ப்ளீஸ் சார், எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். வந்ததுலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நாளைக்கு என்னுடைய ப்ரோக்ராம் என்னன்னு சொல்கிறேன், எடுத்துக்கோ. ஷூர் சார். லஞ்சுக்கு முன்னாடி ஓட்கா, ஈவினிங் விஸ்கி, நைட் 8:00 ரம், 9 மணிக்கு ஐடிசியில் ஒரு டேபிள் புக் பண்ணும். மோர் ஓவர் என்னுடைய சூட் ரெடியாக இருக்கணும். புரிஞ்சுதா? புரியல சார், இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். முடியாது, ஒரு தடவை தான் சொல்வேன். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா யூ வில் மிஸ் யுவர் ஜாப். அண்டர்ஸ்டாண்ட் சார்? நீங்க லாஸ்டா சொன்னது என்ன? இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண சொன்னா நீ ரீப்ளேஸ் ஆயிடுவ. கெட் இட்? என்கிட்ட வேலை பார்க்கணும்னா உனக்கு மூளை தேவையில்லை. கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அது உங்ககிட்ட சுத்தமா இல்லை. கிளம்பு.